நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 1636, ஏப்ரல் 1894, பக்கம் 399. தலைப்பு: அடையாளங்களினுடைய அர்த்தம். அப்பத்தை குறித்து நமது கர்த்தர் கூறினதாவது, இது என் மாம்சம் ஆகும். அதாவது புளிப்பில்லாத அப்பமானது நமக்காக பிற்கப்பட்ட அல்லது பலி செலுத்தப்பட்ட அவரது மாம்சத்தை, அவரது மனுஷீகத்தை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கிறது. அவர் தம்மையே நமக்காக பலி செலுத்தாதது வரையிலும் நம்மால் நித்திய ஜீவனை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொன்னது போல, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. யோவான் 6:53. இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டதான காரியமானது மனிதன் புசித்ததால் ஒருபோதும் மறியாமல் இருக்க பண்ணுகின்றதான ஜீவ அப்பத்தை அளிக்கின்றதாக மாத்திரம் காணப்படாமல், இன்னுமாக அது ஜீவனுக்கு நேரான இடுக்கமான வழியையும் திறந்து, மற்றும் ஜீவனுக்கு நேராய் வழி நடத்துகின்றதான இடுக்கமான வழியில் நடப்பதற்கு உதவியான ஆவிக்குரிய உணவாகிய சத்தியத்தை நாம் அடையத்தக்கதாக முத்திரையை உடைத்தது. இப்படியாக பிற்கப்பட்ட அப்பமானது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று தம்மை குறித்து கூறினவரின் பிற்கப்படுதலை அடையாளப்படுத்துவது பொருத்தமானதே என்று நாம் காண்கிறோம். யோவான் 14:6. ஆகையால் பிற்கப்பட்ட அப்பத்தை நாம் புசிக்கையில், அவர் மரித்திருக்கவில்லையெனில், அவர் நமக்காக பிற்கப்பட்டிருக்கவில்லையெனில், நாம் ஒருபோதும் பிதாவினிடத்தில் வந்திருக்க முடியாது என்றும், நாம் என்றென்றும் ஆதாமினுடைய பாவத்தினுடைய சாபத்தின் கீழிலும் மரணத்தினுடைய நுகத்தின் கீழிலும் காணப்பட்டிருந்திருப்போம் என்றும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மாபெரும் கருத்து பயன்படுத்தப்பட்ட அப்பமானது புளிப்பற்றதாகும். புளிப்பு என்பது கெடுக்கிற ஒன்றாக, சீரழிக்கும் ஒன்றாக இருப்பதினால் பாவத்திற்கான அடையாளமாயிருக்கின்றது. மற்றும் பாவம் மனுக்குலத்தில் கொண்டு வந்ததான சீரழிவையும் மரணத்தையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் இந்த அப்பமானது நமது கர்த்தர் இயேசு பாவம் இல்லாதவராக இருந்தார் என்பதை, கரைத்திரையற்ற ஆட்டுக்குட்டி என்பதை, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவருமாய் இருந்தார் என்பதை தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. அவர் ஆதாமின் சந்ததியில் வந்தவராய் இருந்திருப்பாரானால், வழக்கம் போல் ஏதோ ஒரு பூமிக்குரிய தந்தை வாயிலாக தமது ஜீவனை பெற்றவராக இருந்திருப்பாரானால், அவரும் கூட மற்ற மனிதர்களைப் போலவே ஆதாமின் பாவத்தினால் புளிப்பானவராய் இருந்திருப்பார். ஆனால் அவருடைய ஜீவனானது கரைத்திரை இல்லாமல் உயர்ந்த பரலோக நிலையிலிருந்து பூமிக்குரிய நிலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலைமையில் வந்ததாய் இருந்தது. ஆகவே அவர் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அழைக்கப்பட்டார். யோவான் 6:41. ஆகவே தேவன் அருளியுள்ளதான தூய்மையான புளிப்பற்ற மாசற்ற அப்பத்தினை குறித்து உணர்ந்து கொள்ளுவோமாக, மற்றும் அவரை புசிப்போமாக. அதாவது சத்தியத்தை புசித்து ஜீரணிப்பதின் வாயிலாக அவரை நாம் புசிப்போமாக. அதிலும் விசேஷமாக விசுவாசத்தின் வாயிலாக அவரது நீதியை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுதல் எனும் சத்தியத்தை புசிப்போமாக. மேலும் அவரை வழியாகவும் ஜீவனாகவும் அடையாளம் கண்டு கொள்ளுவோமாக. இந்த நினைவு கூறுதல் அடையாளங்கள் தொடர்புடையதான இன்னும் ஓர் ஆழமான அர்த்தத்தை அப்போஸ்தலன் தெய்வீக வெளிப்படுத்துதலின் வாயிலாக தெரிவித்துள்ளார். அப்பமானது நமது கர்த்தர் இயேசுவை மாத்திரம் அடையாளப்படுத்துகின்றதாயிராமல், நாம் அவரை புசித்த பிற்பாடு அவரது நீதியை நமக்குரியதாக்கிக் கொள்ளுவதன் வாயிலாக, நாம் நீதிமானாக்கப்பட்ட பிற்பாடு நாம் அப்பத்தின் வாயிலாக உலகத்திற்கான உணவாகிய அந்த பிற்கப்பட்ட ஒரே அப்பத்தின் பாகமாக நாம் அவரோடு இணைந்தவர்களானோம் என்றும் அப்போஸ்தலன் தெரிவிக்கின்றார். 1 கொரிந்தியர் 10:16. இது நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் எதிர்கால மகிமைகளில் அவரோடு கூட உடன் சுதந்திரர்கள் ஆகுவதற்கும், பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பதும் பூமியின் குடிகள் அனைத்திற்கும் ஜீவன் வழங்குவதுமான மாபெரும் வேலையில் பங்காளிகள் ஆவதற்கும் உரிய நிபந்தனையாய் காணப்படுகின்ற கிறிஸ்துவின் பாடுகளிலும் மரணத்திலும் இப்பொழுது பங்கடைவதற்கான சிலாக்கியத்தினை உடையவர்களாய் இருக்கின்றோம் என்பதை தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. இதே கருத்தானது அப்போஸ்தலனால் மீண்டும் மீண்டுமாக
பல்வேறு அடையாளங்களினாலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அவை அனைத்தை காட்டிலும் இவ்வடையாளமே ஆற்றல் மிக்கதாய் காணப்படுகின்றது. அதாவது, தங்கள் தலையோடு கூட கிறிஸ்துவின் சரீரமாகிய கொலோசேயர் 1:24 பார்க்கவும், தங்கள் தலையோடு கூட சபையே இப்பொழுது பிற்கப்பட்டுள்ளதான ஒரே அப்பமாக இருக்கின்றனர். இது நமது தலையானவருடனான நமது ஐக்கியத்திற்கும் உறவிற்கும் குறிப்பிடத்தக்கதான விவரிப்பாய் காணப்படுகின்றது. நாம் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, அதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்ளுகிறோம். 1 கொரிந்தியர் 10:16-17 திருவிவிலியம். திராட்சை பழரசமானது, ஃப்ரூட் ஆஃப் தி வைன் ஆனது நமது கர்த்தரினால் பலி செலுத்தப்பட்ட ஜீவனை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. மரணத்தில் கையளிக்கப்பட்ட ஜீவனுக்கான அடையாளமாயிருக்கிறது. மத்தேயு 26:27-28 பாவத்தின் காரணமாக ஆதாமின் சந்ததி இழந்து போனதான ஜீவனுக்கான மீட்பு பொருளாக கர்த்தர் தமது ஜீவனை கொடுப்பதின் மூலமே புதிய உடன்படிக்கையின் கீழ் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலின் வாயிலாக மனிதர்களுக்கு ஜீவனுக்கான உரிமை கடந்து வர முடியும். ரோமர் 5:18-19 சிந்தப்பட்ட இரத்தமானது அனைவருக்குமான மீட்கும் பொருளாக விலையாக காணப்பட்டது. இது அனைவருக்காகவும் நமது மீட்பரினாலே கொடுக்கப்பட்டதாய் இருந்தது. ஆனால் அவர் பாத்திரத்தை சீஷர்களிடத்தில் கொடுத்து அதை பருகும்படிக்கு அவர்களிடம் கூறினதாவது, தம்முடைய பாடுகளில் அவர்கள் பங்காளிகள் ஆகுவதற்கான, அல்லது பவுல் குறிப்பிட்டுள்ளது போன்று கிறிஸ்துவின் உபத்திரவுகளில் குறைவானதை நிறைவேற்றுவதற்கான அழைப்பாய் காணப்பட்டது. கொலோசேயர் 1:24 விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்ட பிற்பாடு நாமாய் முன்வந்து கிறிஸ்துவின் காரணங்களை நோக்கங்களை ஆதரிப்பதன் வாயிலாக அவரது பாடுகளில் பங்கு கொள்ளுவோமே. ஆனால் நாம் தேவனால் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாகவும் மற்றும் இயேசுவின் பாடுகளில் பங்கடைபவர்களாகவும் கருதப்படுவோம் என்பதே நம்முன் வைக்கப்பட்ட காரியமாகும். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில், சிந்தப்பட்ட இரத்தத்தில், மரணத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? 1 கொரிந்தியர் 10:16 திருவிவிலியம். பாத்திரத்தினுடைய மதிப்பினை நாம் அனைவரும் உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவோடு கூட அவரது பாடுகள் மற்றும் அவமானத்தின் பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பிற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. இப்படியானவர்கள் அனைவரும் அவரோடு கூட மகிமைப்படுத்தப்படுவர் என்ற நிச்சயமும் கொண்டிருக்கலாம். ரோமர் 8:17 பாத்திரமானது அவரது அவமானத்தில் நமது பங்கு கொள்ளுதலையும் அவரது பலியில் நமது பங்கு கொள்ளுதலையும், அதாவது நமது மனுஷீகத்தின் மரணத்தையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் நமது கர்த்தரும் பாத்திரத்திற்கு இந்த அர்த்தத்தை சாற்றினவராயிருந்தார். உதாரணத்திற்கு, அவரது சிங்காசனத்தில் உள்ள எதிர்கால மகிமை குறித்த வாக்குறுதியை அவரது சீஷர்களில் இருவர் அவரிடத்தில் கேட்டபோது, அவரோ, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க கூடுமோ என்றார். அவர்களது இருதயபூர்வமான உறுதிமொழியின் நிமித்தமாக, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் என்றார். திராட்சை பழரசமானது இரத்தம் ரசம் வெளியே வரும் அளவிற்கும் திராட்சையை பிழிவதை பாத்திரம் குறிக்காமல் பிற்பாடு கடந்து வரும் உபத்திரவங்களையும் கூட குறிக்கின்றதாய் இருக்கிறது. ஆகையால் கிறிஸ்துவின் பாடுகளில் இப்பொழுது பங்கு கொள்ளும் நாம் அவரது மகிமையிலும் கணங்களிலும் மற்றும் அழியாமையிலும் சீக்கிரத்தில் பங்கு கொள்ளுவோம். அதாவது ராஜ்யத்தில் அவரோடு கூட புதிய திராட்சை ரசத்தை பருகும் போது ஆகும். ஆகையால் மிகவும் அன்புக்குரியவர்களே, 19 அன்று மாலையில் நமது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகையில் நாம் செய்கிற காரியத்தினுடைய அர்த்தத்தினை மனதிற்கு கொண்டு வருவோமாக.
அவருடைய ஜீவனால் ஊக்குவிக்கப்பட்டு ஜீவ அப்பத்தினால் பலப்படுத்தப்பட்டுள்ள நாம் அவருடைய மரணத்திற்குள்ளாக அவரோடு கூட பானம் பண்ணுவோமாக, மற்றும் மற்றவர்களை போஷிக்கத்தக்கதாக அவரோடு கூட நாம் பிற்கப்பட வேண்டும் என்று முன்பில்லாத அளவுக்கு மிகவும் உறுதியுடன் முன்னேறுவோமாக. நாம் அவரோடு கூட மரித்தோமே ஆனால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். 2 தீமோத்தேயு 2:11-12 யார் பங்கு கொள்ளலாம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த அப்பத்திலும் இந்த பாத்திரத்திலும் பங்கு கொள்வதற்கு தனக்கு உரிமை இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதை தீர்மானித்துக் கொள்ளும் காரியமானது அவனவனிடத்தில் விடப்பட்டுள்ளது. ஒருவன் பாவங்களுக்கான மன்னிப்பிற்காக புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை விசுவாசித்து தன்னை சீஷன் என்று அறிக்கை பண்ணி கொண்டு கர்த்தருடைய ஊழியத்திற்கென அர்ப்பணம் பண்ணினவனாக காணப்படுவானானால் அவனது சக சீஷர்கள் அவனது இருதயத்தை நியாயம் தீர்க்காதிருப்பார்களாக. தேவனால் மாத்திரமே இருதயத்தினை தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த அடையாள சின்னங்களானது கிறிஸ்துவினுடைய மரணத்தை அடையாளப்படுத்துகின்றபடியினால் இந்த அடையாளங்களின் அறியாமையிலும் அபாத்திரமான நிலைமையிலும் சரியற்ற விதத்திலும், அதாவது இந்த அடையாளங்களில் கர்த்தருடைய சரீரம் நமக்கான மீட்கும் பொருளாக இருப்பதை அடையாளம் கண்டு கொள்ளாத நிலைமையிலும் பங்கெடுத்தல் குறித்து நாம் அனைவரும் ஜாக்கிரதையாய் இருப்போமாக. ஏனெனில் இப்படியான நிலையில் பங்கு கொள்ளுபவன் கர்த்தரை கொன்று போட்டவர்களில் ஒருவனாக இருப்பான். மற்றும் அடையாளத்தில் அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். 1 கொரிந்தியர் 11:27. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிவானாக. எந்த மனுஷனும் இந்த அடையாளங்களை புசிக்கையில் இவைகள் தனது ஜீவன் மற்றும் சிலாக்கியங்களுக்கான மீட்கும் பொருள் என உணர்ந்து கொள்ளுவானாக. மற்றும் அதை புசிக்கையில் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுப்பதற்கும் மற்றவர்களுக்காக பிற்கப்படுவதற்கும் என தன்னை அழிக்க பெறுகிறவனாய் இருக்கின்றான் என்பதையும் உணர்ந்து கொள்ளுவானாக. இல்லையேல் அவன் இப்படி போஜனம் பண்ணுவது என்பது அவனது மனசாட்சிக்கு முன்னிலையில் அவனது அன்றாட ஜீவியத்திற்கு அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படிக்கு ஏதுவாய் இருக்கும். 1 கொரிந்தியர் 11:28-29. நமது நீதிமானாக்கப்படுதலை மாத்திரமல்லாமல் கிறிஸ்துவின் பாடுகளிலும் மரணத்திலும் பங்கு கொள்ளுவதற்கான நமது அர்ப்பணித்தலையும் அடையாளப்படுத்துகின்றதான இந்த நினைவு கூறுதலுக்குரிய அடையாள சின்னங்களை சரியாய் உணர்ந்து கொள்ளாததின் காரணமாக அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார். 1 கொரிந்தியர் 11:30. இது உண்மை என்பது உறுதியே ஆகும். இந்த ராபோஜனத்தில் அடையாளப்படுத்தப்படும் உண்மைகளை உணர்ந்து கொள்ளாததும் கவனிக்க தவறினதுமே பெயரளவிலான திருச்சபையானது பலவீனமாயும் வியாதிப்பட்டும் நித்திரை நிலைமையிலும் இருப்பதற்கான காரணமாய் காணப்படுகின்றது. மீட்கும் பொருள் பலி குறித்து தங்கள் கர்த்தருடன் உலகத்திற்கான பலியிலும் அவருடைய பாடுகளிலும் தங்களுக்கான பங்கை குறித்ததுமான தெளிவான உணர்ந்து கொள்ளுதலே பரிசுத்தவான்களை முழுமையாய் விழிப்படைய பண்ணுகிறதாகவும் பலப்படுத்துகிறதாகவும் இருக்கின்றதே ஒழிய வேறு எதுவும் இல்லை. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். 1 கொரிந்தியர் 11:28. ஆமேன்.